ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எல்பி குக் மீடியா. இன்னைக்கு நம்முடைய சேனல் வந்து நம்ம ஒயிட் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை பிளெயின் புலாவுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து தயிர் பச்சடி கூட சாப்பிட்றதுக்கு, சும்மா சாப்பிட்டா கூட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா போலே ஒரு ஃபீலாக இருக்கும். சிக்கன் கிரேவி கூட சாப்பிடக்கு, அப்புறமா நமக்கு பிடிச்ச இந்த மசாலா குருமா பிடிச்ச கிரேவிகளோட சாப்பிடக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிளெயின் புலாவை, அந்த ஒயிட் புலாவை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அன்னைக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் உலர்த்திரச்சையும் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் கேரட்டு பீன்ஸு ஏலக்காய் கிராம்பு பட்டை பேலீஃப் அப்புறமா ஸ்டார் பூ கொஞ்சம் பெருஞ்சீரகம் இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கரம் மசாலா இந்த ஐட்டங்கள்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும் இதெல்லாம். வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடாலே பச்சை மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. எனக்கு இது ரொம்ப நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டோம் அன்னைக்கு நம்மளுடைய புலாவினுடைய கலர் வந்து ஒயிட்டாக வராமல் கொஞ்சம் மாறி போயிடும். அதனால் கொஞ்சமாக வதங்கினாலே போதும். கொஞ்சமாக வதங்கின உடனே நம்ம வந்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கேரட்டு பட்டாணி இதெல்லாம் அந்த காயை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினாலே நமக்கு போதும். இப்போ பட்டாணியையும் ஒரு கேரட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்குவோம், அதுதான் சீக்கிரமாக நல்ல வேகும். நான் இது வந்து ஃப்ரீசன் பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பீன்ஸ் இருந்தாக்கி அதுவும் கூட இது கூடலாம் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறமா இது கூடலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக அந்த ஸ்மெல் போனோடனே, அந்த பச்சை வாசனை போனோடனே நம்மகிட்ட வந்து முந்திரி எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதையும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துக்குவோம். இதையே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அந்த சாதம் சாப்பிடும்போது இந்த ஃப்ரை இந்த ரைஸ் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது கூட வந்து கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கும். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தூள் சேர்த்த போதும். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸு தண்ணியும் 1.5 கிளாஸு தேங்காய் பாலும் நான் சேர்த்துக்கிறேன். வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் சேர்க்கறத இருந்தாக்கி நம்ம வந்து 3.5 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து 1/2 கப்பு தேங்காய் வந்து நான் என்ன எடுத்து மிக்ஸில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை நம்ம சேர்க்கும் போது அந்த ரைஸுனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தேங்காய் பாலை ஆட் பண்ணியிருக்கேன். சில அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி உண்டாலே போதுமா இருக்கும், சில அரிசிக்கு நிறைய தண்ணி 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னு இருக்கும். அதனால நம்மளுடைய அரிசியே பார்த்துக்குங்க. என்னுடைய அரிசிக்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1.75 அளவு தண்ணி அந்த விதத்தில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம 1 எலுமிச்சை பழத்தை சாறு எடுத்து ஊற்றிக்கலாம். பெரிய பழமாக இருந்தாக்கி பாதி பழமே போதும். இது சின்ன பழங்கிறனால நான் வந்து 1 பழத்தை சூஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. அப்புறமா வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். கழுவி ஊற வைக்கணும். கழுவி ஊற வச்சுட்டு அதை இந்த தண்ணி வந்து 1 கொதி வந்த உடனே, லைட்டாக கொதித்த உடனே நம்ம அந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொத்தமல்லி இலை புதினா இதை ஆட் பண்ணிக்கலாம். புதினா ரொம்ப சேர்த்தா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 1 விசில் வர வைக்கலாம். சில நேரத்தில் வந்து குக்கர் வந்து விசில் வராமே இருக்கும். அப்படி வரலைன்னா விசில் வரலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் கழிச்சோடனே குக்கர் வந்து ஆவி போனப்புறம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி விசில் வரவே இல்லை. நான் 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அரிசி வந்து கரெக்டாக வெந்துருந்துச்சு. ஒருவேளை கொஞ்சம் வேகமாக இருந்தனாக்கி நம்ம வந்து தம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி நம்ம கொஞ்சமாக சிம்மில் அடுப்பை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எனக்கு அரிசி கரெக்டாக நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்துருந்து. மற்ற
மனமும் சூப்பராக இருந்துச்சு. நெய் அந்த இலக்கை கிராம்பு பட்டை அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்ந்து அந்த மனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டான நம்மளுடைய ஒயிட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி கூட சாப்பிடறதுக்கும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடறதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கற்போம் கற்பிப்போம்.